குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஏ கேன் டூ எ ஜாப் இன் 24 டேஸ். பி இஸ் 50% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. தென் பி கேன் ஃபினிஷ் த ஜாப் இன் ஹவு மெனி டேஸ்? ஆப்ஷன் ஏ 12 டேஸ், ஆப்ஷன் பி 16 டேஸ், ஆப்ஷன் சி 18 டேஸ், ஆப்ஷன் டி 20 டேஸ். சரி, ஏ என்ன பண்ணுறாரு, 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. ஏ கேன் டூ த ஜாப் இன் 24 டேஸ். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஏ வந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு, 1/24 பங்கு வேலையை முடிச்சிருப்பாரு, கரெக்டுங்களா? இப்படியே 24 நாள் வேலை பார்த்தாருன்னா 24/24 ஒன்றுன்னு கிடைக்கும். ஒன்றுங்கிறது 100% ஈக்குவல். அப்போ ஒரு வேலையை முடிக்க அவருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது, 24 நாள். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாரு, அப்படியே தலைகளை போட்டுருங்க, 1/24. சரி, இப்போ பி என்ன பண்ணுறாரு, ஏயை விட 50% திறமைசாலி, கரெக்டுங்களா? அப்போ இது என்ன அர்த்தம், பி கேன் டூ இன் ஒன் டே, ஒரு நாளில் பி எவ்வளோ வேலையை முடிப்பாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஏயோட வேலையோட 50% பெஸ்ட்டா, 50% அதிகமாக முடிச்சிருப்பார், கரெக்டு தானே? அப்போ 1/24 இன்ட்டு 150%, அதை எப்படி எழுத போகிறோம், 150/100 எழுத போகிறோம். அப்போ 1/24 இன்ட்டு 150/100 எதுக்கு ஈக்குவல், 150/2400. அப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/16 கிடைக்கும். அப்போ பி ஒரு நாளில் முடிக்கிற வேலை எவ்வளவு, 1/16. ரெண்டு நாளில் 2/16. மூணு நாளில் 3/16. அப்போ அவர் மொத்த வேலையை முடிக்க அவருக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும், 16 நாள் தேவைப்படணும். ஏன்னா 16/16 தான் ஒன்று கிடைக்கும், ஒன்றுங்கிறது 100%. அப்போ பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிச்சிருப்பாரு, 16 நாட்களில் முடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர்.